தாங்க முடியும்? எந்த பொண்ணால தாங்க முடியும் சொல்லுங்க? இப்படி ஒரு மாவட்ட செயலர் நான் உலகத்திலே பார்த்தது இல்லைங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு மாவட்ட செயலர் பார்த்துருக்கேங்க, ஆனா இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாதுங்க. பெருமாள் மேல சத்தியமாட்டா இருக்கேன், என் குடும்பத்துக்கு எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்துக்கு நான் இருக்கமா வக்கீலே ஆளை எவ்வளவு அரசியல் பண்ணிட்டான்னு எனக்கு தெரியும். இவர் குடும்பத்துக்கு நான் இருக்கமா நான் பாத்துக்கிறோமா, என் விசுவாசிமா ஒன்னா நம்பர் விசுவாசிமா அவனை நான் பாத்துக்கிறோமா, அவன் பசங்க நான் பாத்துக்கிறோமான்னு சொன்னவரு இன்னைக்கு சொல்றாரு அவன் ஒரு ரூபா கூட எனக்காக அரசியல் பண்ணது இல்லைங்க. இந்த இந்த உளுந்தப்பட்டிக்கு இந்த திருநாவலூருக்கு இந்த கிருஷ்ணவைக்கில் எவ்வளவு வந்து அரசியல் பண்ணிருக்காரு குமரகுருக்குன்னு இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் பசங்க, இங்க இருக்கிற கடைக்காரங்க, இந்த இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க, ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் தெரியாதவங்க யாருமே கிடையாது. என் புருஷன் அப்படி என்னங்க குமரகுருக்கு செஞ்சுட்டாரு, அவர் கழுத்தை பிடிச்சு நெருக்க வர்றாரு, என்னங்க செஞ்சுட்டாரு, தாப்பா போட்டு அடிக்கிறாருங்க, தாப்பா போட்டு இவர் உயிரோட விடக்கூடாது, தாப்பா போட்டு அடிக்க வர்றாருங்க. இது என்னங்க நியாயம்? இதுக்கு மாவட்ட செயலாளருக்காக ஒரு பதில் சொல்லணும். இப்போ நாலாவது அன்னைக்கு உச்சப்பட்டு நரசிலான நோராவுக்கு நம்ம மாசுவருக்கு வீட்டுக்கு போடும்போது நம்ம கட்சி நிர்வாகிகள் வந்துட்டு ஒரு 10 பேர் இருந்தாங்க. நரசாரான தோரா இருந்தாரு, நம்ம மாசுவர் அண்ணா குமரவர் வந்து அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை சொல்லிச்சு, கையால நெட்டுக்கவே நடிச்சு என் மனைவி எதுக்கே எனக்கு கழுத்து பிடிச்சு நெருக்கி வந்தார் நெரிச்சாட்டு. அண்ணன் நரசேகர் அண்ணன் தரதான் தடுத்துக்கிட்டாரு. நரசேகர் லைன் வேலேஷன்றது ரெண்டு பேர்லாம் வந்துட்டு தடுத்துக்கிட்டு எனக்கு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஆகுது ஒன்று கடை ஜிஹெச்ல சேர்த்தாங்க. நான் எந்த தப்பும் செய்யாத 20 வருஷம் அண்ணனுடைய அண்ணன் குமரகுருடைய காவலில் தான் நான் விழுந்துருந்தேன். விசுவாசம் என்னை போயிட்டு அவர் கைக்கே அடிச்சிருந்தாங்க, என்னை வந்து குழந்தைக்கு விழுக்கிறாரு. நாளைக்கும் சரி இன்னைக்கும் சரி எனக்கோ என் குழந்தை என் குடும்பத்துக்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்துனாக்கா அது அண்ணா குமரகுரும் அவருடைய சன் சதீஷனாக பொறுப்பு. எந்த நேரத்துலாலும் எனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வரும்போது என் குடும்பத்தை வந்துட்டு கடலை பூசலர் எடப்பாடியாரம்மனும் விழுப்புரம் மாவட்ட சிலர் அண்ணன் சிவிஎஸ் அம்மா அவர்களை தான் வந்துட்டு அவங்களுடைய பாதங்களை பணிஞ்சு கேட்டுக்கிறேன். பாதிக்கப்பட்ட எங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு நீதி வேணும். எனக்கு ஏற்பட்ட நிலைமை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அதிமுக தொண்டருக்கும் இருக்கிறது. I don't know.